இதுக்கு முன்னாடி வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்து எழுதுனவங்களுக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் இனி வந்து குரூப் ஃபோர் பாத்தீங்கன்னா தமிழ் எழுத போறோம் அதாவது அந்த ஜென்ரல் தமிழ் பாத்தீங்கன்னா கம்பல்சரி அப்படிங்கறதுனால எந்த மாதிரி படிக்கிறது அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நான் வந்து சொல்றேன் நீங்க படிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் என் வீடியோக்களை பார்த்துட்டு இருந்தா தெரிஞ்சிருக்கும் இப்போ ரீசெண்டாக இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவோட ஜென்ரல் தமிழ் கேள்விகள் எங்கெந்தெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா மறக்காம போய் பாருங்க அதில் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து ஜெனரல் தமிழுக்கு ரெண்டு புக்கில் இருந்துமே எடுத்திருக்காங்க நியூ புக்ல இருந்தும் கொஸ்டின் இருக்கு ஓல்டு புக்ல இருந்தும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இருந்தாலும் அதை பத்தி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு என்ன அப்படின்னா நீங்க எந்த புக்கை படிக்கணும் அப்படின்னா ரெண்டுமே தான் படிக்கணும் நியூவும் படிக்கணும் ஓல்டும் படிக்கணும் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கிராமர்ஸ் அந்த இலக்கணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொதுவானது தான் இலக்கணங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு தடவை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அது மாறாது மீதி இருக்கக்கூடிய பாடங்கள் அப்படிங்கறத பார்க்கும்போது நீங்க ரெண்டுமே தான் படிக்கிற மாதிரி இருக்கு இதை அடிப்படையில் நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க புரிஞ்சிருக்கும் இப்போ நடந்த குரூப் டூ தெருவோட ஜென்ரல் தமிழ் பொது தமிழ் கேள்விகள் எல்லாம் இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க எந்த பாடத்திலிருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா எனக்கே தெரிஞ்சது இப்போ ரெண்டுலயுமே மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி எடுத்திருக்காங்க நியூ புக்லயும் இருக்கு ஓல்டு புக்ல இருந்தும் கொஸ்டின் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது அப்போ இனிமே நீங்க படிக்கணும் அப்படின்னா ரெண்டு புக்லே எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ ஒரு பிக்சர் டிஸ்பிளே பண்றேன் தெரியும் இது மணிமேகலை அப்படிங்கிற ஒரு பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டது இது வந்து நியூ புக் நியூ புக்ல மணிமேகலை பத்தி கொடுத்திருப்பாங்க அதாவது நான் எக்ஸாம்பிளுக்கு நீங்க சீத்தலை சாத்தனார் பத்தி மட்டும் பாருங்களேன் மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் கூலவணிகன் சீத்தலை சாத்தனார் சாத்தன் என்பது இவரது இயற்பெயர் இவர் திருச்சிராப்பள்ளியைச் சேர்ந்த சீத்தலை என்னும் ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க இந்த கேள்வி ஆல்ரெடி வந்து குரூப் டூலயே கேட்டிருந்தாங்க தண்டமில் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று இளங்கோவடிகள் இந்த தகவல் நியூ இதுவே நீங்க இதே சீத்தலை சாத்தனாரை பத்தி ஓல்டு புக்ல போய் படிச்சீங்க அப்படின்னா இப்போ ஒரு பிக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்றேன் நீங்க பாருங்க உங்களுக்கு தெரியும் இது பாத்தீங்கன்னா ஓல்டு புக் இதுலயும் அதே சீத்தலை சாத்தனார் தான் கொடுத்துருக்காங்க அதுல இருக்கிறதே தான் இதுலயும் இருக்கும் கூல வணிக சீதலை சாதனார் இயற்றியர் தான் மணிமேகலை சாத்தன் என்பது இவரது இயற்பெயர் இவர் திருச்சிராப்பள்ளியை சேர்ந்தவர் எல்லாமே தான் இருக்கும் நியூ புக்ல என்ன இருந்துச்சோ அதே தான் இருக்கும் ஆனா எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா இவர் கடைசங்க புலவர்களுள் ஒருவர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நியூ புக்ல இருக்காது இந்த தகவல் அதே மாதிரி இளங்கோவடிகளும் இவரும் சமகாலத்தவர் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே ஒரு சில பாயிண்ட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நியூ புக்ல இல்லை நீங்க தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி படிக்கும்போது நியூ ஓல்டு புக் ரெண்டையுமே மாத்தி படிங்க ஏன்னா மோஸ்ட்லி ஓல்டு புக்கில் இருக்கிற சில தகவல்கள் இந்த இப்போ எடுத்துட்டா நம்ம அதுல கொடுத்துருக்கதை அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க இப்போ சீத்தலை சாதனார் பத்தி கடைசங்க புலவர்கள் பத்தி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம நியூ புக் மட்டும் படிச்சிருந்தா நமக்கு புரியாது அப்போ தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க ஓல்டு புக்கும் படிங்க இப்போ சீத்தலை பற்றி பத்தி போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நியூ புக் ஓல்டு புக்ல என்ன தகவல் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு படிங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன் எந்த மாதிரி படிக்கணும்னு நான் சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல செக் பண்ணுங்க மறக்காம குரூப் டூவோட கேள்விகள் எல்லாமே எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு மேத்துக்கு போட்டிருக்கேன் ஜி கேக்கு பாத்தீங்கன்னா சில சில கேள்விகளுக்கு போட்டிருக்கேன் பொது தமிழ் ஜென்ரல் தமிழுக்கு பார்த்தீங்கன்னா எங்க இருந்தாலும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாமே உங்களுக்கு குரூப் ஃபோருக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும் அந்த வீடியோக்களை எல்லாம் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் வேற எதுவும் இது பத்தி சந்தேகங்கள் இருக்குனாலும் மறக்காம கமெண்ட்ல கேளுங்க